BTM Jack Mackerel. Yum! BTM Jack Mackerel. Cooked fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. BTM Jack Mackerel. Taste natural. உலகமெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாடே சுடுகாடாக்கியது. மக்கள் மலையில் விரைக்கின்றனர். வரிசையில் நின்ற மக்கள் மரணிக்கின்றனர். பின்னதரும் ஹோஹோம் கோட்டா. குளிர்காயும் பங்காளிகள். நடுக்கத்தில் கோட்டாவும் மகிந்தவும். வேடிக்கை பார்க்கும் உலக நாடுகள். நாட்டை விட்டு தப்பியோடும் அப்பாவிகள். ஸ்ரீலங்காவில் நடப்பது என்ன? இது தொடர்பில் ஆராய்கிறது இன்றைய உண்மையின் அலசல். அன்று ஒரு காலம் சொர்க்க பூமியாக திகழ்ந்தது ஸ்ரீலங்கா. குறிப்பாக ஐரோப்பியர்களுக்கு ஸ்ரீலங்கா ஒரு வரமே. பருவகால மாற்றம் ஸ்ரீலங்காவிற்கே அதிகளவில் படையெடுக்கும் மக்கள். மழைக்காலம் குளிர்காலம் வெயிலென சமநிலை தவறாமல் ஐரோப்பியர்களை அழைக்கும் ஸ்ரீலங்கா தற்போது துரதிருஷ்ட நிலையில் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைக்கு கொரோனாவின் தாக்கம் காரணமா அல்லது பதவிகளுக்கு ஆசைப்படும் அரசியல்வாதிகள் தான் காரணமா? கொரோனா என்பதை நீண்ட காலத்திற்கு காரணம் காட்ட முடியாது. அது முடிந்து போன பழைய பல்லவி. சுகாதார ஸ்தாபனமே அதனை மறந்திருக்கும் என்றுதான் கூற முடியும். கொரோனா தாக்கத்தை காரணம் காட்டி பிழைத்து வந்த கோட்டாவின் அரியணை சாயம் வடித்து ஆட்டம் காண தொடங்கியது. பங்காளிகள் பகையாளியானார்கள். பதவி மோகம் பிடித்து வரி கொண்டு ஆடத் தொடங்கினர் இந்த அரசியல்வாதிகள். போட்டு தாக்கு என்ற நிலையில் அரசியல் இழுபறிகள் அரங்கேறவே அண்ணன் தம்பி உறவின் சுயரூபம் வெளிப்பட தொடங்கியது. கோட்டபய மகிந்த சமல் பசல் என்ற முக்கிய ராஜபக்சர்கள் நான் பெருசு நீ பெருசுன்னு அதிகாரம் பண்ணவே பங்காளிகள் அதனை தங்களுக்கு சாதகமாக மாற்றிவிட ஆட்டம் கண்டது ராஜபக்சர்களின் ஆட்சி பீடம். எனினும் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை. இரண்ட ஜுகத்திற்குள் வாழ்வோம் என்று சற்றும் எண்ணிராத 69 லட்சம் வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமாக 21 மில்லியன் மக்களையும் சேர்த்து தள்ளிவிட்டனர் என்றே சொல்ல முடியும். குழந்தைகளின் அழுகையை கூட செவிமடக்க மறந்தது கோட்ட மகிந்தவின் காதுகள். 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்தது என்பது யாவரும் அறிந்தது. ஆனால் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் எங்கே என தேட வைத்துள்ளது கோட்டா அரசாங்கம். வேலைக்கு செல்வதா, பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்குவதற்கு வரிசையில் நிற்பதா, எரிவாயு எரிபொருளுக்கு அலைந்து திரிவதா என்று தலைவரைக்கும் அளவிற்கு மக்களை சிந்திக்க வைத்துவிட்டது. சரி, ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின்படி அதிகாரம் கூடியவர் ஜனாதிபதி அவர்தான் நந்தசேன கோட்டபாய ராஜபக்ஷ. இவர் பாதுகாப்பு துறையினை சேர்ந்தவர். அதிலே பட்டங்களை யுத்த காலத்தில் படைகளுக்கு தளபதியானார். பின்னர் 1998 அமெரிக்கா சென்று தகவல் தொழில்நுட்பத்துறையில் பட்டம் பெற்றார். 2005 மீண்டும் ஸ்ரீலங்கா வந்தார். அண்ணன் தம்பியின் ஆட்சி யுகத்தில் பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2009 யுத்த காலத்தில் அப்பாவிகளை கொன்று குவித்து வெற்றி பெற்றதாக மார்த்தட்டிக் கொண்டார். கோட்டபயவின் பெயரை கட்டாலே அதிரும் காலம் அன்று இருந்தது. புலனாய்வுத்துறை சிறப்பாக செயற்பட்டது. ஆனால் பலரின் வயிற்றில் புளியை கரைத்து கெத்து காட்டிக் கொண்டிருந்தது மகிந்த கோட்ட சுகம். நீதி கேட்டு தமிழுறவுகள் பல ஆண்டு காலமாக தெருக்களில் இறங்கி போராட்டம் செய்தனர். ஐநா சபை காலக்கேடுகளை கொடுத்தது. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஹிட்லர் இடியாமின் போல செயற்பட்டனர். இவர்களின் கொட்டத்தை அடக்க ரணில் திட்டம் தீட்டினார். ரணிலின் சாணக்கியம் பழித்தது. மைத்திரி ஜனாதிபதி ஆனார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சி அரியாசனையை அலங்கரிக்க பின்வரசுக்கு சென்றது மகிந்தவின் ராஜ்யம். மைத்திரி ரணில் ஆட்சி மீது வறுப்பை அள்ளி வீசியது. திரைமறைவில் நடந்தேறிய சூழ்ச்சிகளில் வீழ்த்தப்பட்டனர் மைத்திரி ரணில். பிரிந்து சென்றது மைத்திரி அணி. தனிமரமாக்கப்பட்டார் ரணில். மகிந்தவுடன் கூட்டு வைத்துக் கொண்ட மைத்திரி அணி ரணில் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியது. ஜனாதிபதி தேர்தலில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித்தை அறிவித்தார் ரணில். கோட்டபாயவை முன்மொழிந்தார் மகிந்த ராஜபக்ஷ. கடும் போட்டி நிகழவே யுத்த வெற்றி மற்றும் ஈஸ்டர் தாக்குதலை முன்னிறுத்தி இலகு வெற்றியில் ஜனாதிபதியானார் கோட்டபாயா. கொரோனா ஆட்டி படைக்கவே பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் பொது தேர்தலில் அறுதி பெரும்பான்மை வெற்றியுடன் நாடாளுமன்றம் சென்றது பொதுஜன பெரும்பினர், சுதந்திர கட்சி உட்பட பங்காளி கட்சிகள். இவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் சீனாவின் கால்களை பதிக்கவே ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் அடிவாங்க தொடங்கியது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவே இந்த கால் பதிப்பை கோட்டபாயா இரவோடு இரவாக நடத்தி முடித்தார். நள்ளிரவில் நல்ல நேரத்துக்கு காத்திருந்த கோட்ட மகிந்தா தற்போது மக்களுக்கு பகலிலும் நள்ளிரவு நேரமாக மாற்றிவிட்டுள்ளது.
என்ன சாபமோ தெரியவில்லை. நமக்கேன் இந்த நிலைமை என புலம்பித்திருக்கின்றனர் சிங்கள மக்கள். போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பெரும் ஆதரவை பெற்று வலுவடைய தொடங்கியது. எனினும் கோட்டபாய அரசாங்கம் அசைந்து கொடுப்பதாக இல்லை. ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், நாம் எம்மட பாட்டில இருப்போம் என்ற நிலையில் காலத்தை கடத்துகின்றது அரசாங்கம். வறுமையின் கொடுமை தாங்கிக் கொள்ள முடியாத மக்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலையில் ஆட்சி பீடம் அமைந்துவிட்டது. குறிப்பாக தலைமன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை பிரதேசங்களைச் சேர்ந்த 36 தமிழர்கள் புலம்பெயர்ந்து இந்தியா சென்று விட்டனர் என்பது வேதனைக்குரிய விடயமே. எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கு காத்திருந்த பலர் மரணித்து விட்டனர். கடந்த 11 திகதியும் ஒருவர் உயிரிழந்தார். அபத்தமாக அறுவரை பலியெடுத்த வரிசை, வன்முறையில் ஒருவரையும் பலியெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. நாடெங்கும் ஹோஹோம் கோட்டா என்ற வாசகமே விண்ணை பிளக்கின்றது. முகாம் அமைத்து போராடித்தான் கோட்டாவை துரத்த வேண்டும் என்ற இக்கட்டான நிலையில் மக்களை தள்ளிவிட்டுள்ளது. இந்த நிலையினை சாதகமாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் கோட்டாவை கதிகலங்க வைத்தனர், தூக்கி வீசினர். அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீன குழுவை அமைத்து கோட்டா மகிந்தவை ஒரு மூலையில் இருத்திவிட்டனர் என்றே கூற முடியும். என்ன செய்வதென்று தெரியாமல் அரசு அறிக்கைகள் மற்றும் சலுகைகளை தருவதாக கூறியுள்ளனர். IMF-இடம் அறிக்கையினை முன்வைப்பதாக கூறினர். வெளிநாட்டு நிதியுதவி கிடைப்பதாக நிதியமைச்சர் அலி ஜப்ரி அறிக்கை விட்டுள்ளார். வெளிநாட்டவர்கள் பணத்தை வங்கிகளூடாக ஸ்ரீலங்கா உறவினர்களுக்கு அனுப்புகள் என்று மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கேட்டுக் கொண்டுள்ளார். சத்தோசா ஊடாக நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கின்றனர். 3 தினங்களுக்கு மின்வெட்டு இல்லை. இவையெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காகவே அரசாங்கம் செய்கின்றது என்பதை மக்கள் உணராமல் இல்லை. அரசாங்கம் தனது கதிரியை நிலைப்படுத்த பல முயற்சிகளை செய்கின்றன. குறிப்பாக தமக்கு ஆதரவாக போராட்டங்களை களமிறக்கினர். ஆனால் மக்களினால் துரத்தி துரத்தி அடிக்கும் நிலைக்கு வந்துவிட்டது. கோட்டாவின் ஆட்சி கேலிக்குரியதா என்று விமர்சனமும் எழுந்துவிட்டது. போராட்டங்கள் எங்களை ஒன்றும் செய்யாதென. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தவின் புதல்வர் நம ராஜபக்ஷ இருமாப்பு அறிக்கை வெளியிட்டார். பெருந்தெருக்கல் அமைச்சர் ஜோஸ்டம் பென்னாண்டோவும் அவ்வாறே வெளியிட்டிருந்தார். போராட்டங்கள் எங்களை வலுப்படுத்தும் என முன்னாள் மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார். அமைச்சர் விலகினார், புதிய அமைச்சரவை உருவாகியது. நிதி அமைச்சர் விலகினார், மீண்டும் அமைச்சரானார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தனர். ஆனால் சாந்த பண்டார ராஜாங்க அமைச்சரானார். மைத்திரி தரப்புக்கு கோட்டபாய அழைப்பு விடுத்தார். அங்கு செல்வதற்கு முன்னர் சஜித் அணியுடன் கலந்துரையாடி விட்டு சென்றனர். பின்னணியில் என்ன இருக்கின்றது என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் போட்டி போட்டு உதவ முன்வருவார்கள். ஆனால் இம்முறை விதிவிலக்கியது ஸ்ரீலங்கா. ஒருவேளை ராஜபக்சர்களின் மீதுள்ள கோபமாக கூட இருக்கலாம். இதனால் மக்கள் தானே அடிக்கு மேலாடி வாங்குகின்றனர். எது எப்படி இருப்பினும் போராட்டம் போராட்டமாகவே இருக்கும். கோட்டாவின் நிலைமையும் மகிந்தவின் நிலைப்பாடும் ஆளும் எம்பிக்களின் எதிர்காலமும் கேள்விக்குறிதான். என்னதான் நடக்கும்? மக்கள் காப்பாற்றப்படுவார்களா? கோகம் கோட்டா பலிக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு உண்மையில் அலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.